மை வெரி ப்ரெசன்ட் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் மை டே வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று போட்ட வீடியோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ் பார்ட் 4. நம்ம முன்னாடி போட்ட ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ் 3 பார்ட்டையும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கா, கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம யூனிவர்ஸ் வந்து 13.7 பில்லியன் இயர்ஸ் வந்து ஓல்டு. அதே மாதிரி நம்ம யூனிவர்ஸோட டயாமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து 93 பில்லியன் லைட் இயர்ஸ் டயாமீட்டர். சூரியனினோ ஃபியூ பில்லியன் இயர்ஸில் இப்போ இருக்க சைஸோட 4-8 மடங்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசாகிடும். அது ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, நம்ம சூரியனுக்குள்ளே இருக்க எல்லா ஃபியூவலும் தீந்து போனதுக்கப்புறம், அதாவது நம்ம சூரியனுக்குள்ளே வந்து எப்போ பார்த்தாலும் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து என்ன அப்படி என்ன கேஸை ஃபியூஷன் பண்ணுதோ அது வந்து ஹைட்ரஜன், வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டமை ஹீலியம் ஆட்டமாக வந்து அந்த சூரியனோட கோரில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஹீலியம் ஹைட்ரஜன் ஃபுல்லாக ஹீலியமாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ஹீலியம் ஆட்டம் வந்து நிறைய ப்ராசஸ்க்கு நிறைய கேஸஸாக ஆகிக்கிட்டே கடைசியில் வந்து கார்பனாக மாறும். அந்த கார்பன் வந்து ரொம்ப ஹெவியரான ஆட்டம்னால நம்ம சூரியனோட கிராவிடேஷனல் புல்னால அந்த 2 கார்பன் ஆட்டமையும் ஒன்றா ஃபியூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம சூரியனோட உள்ளுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்க ஃபியூஷன் ரியாக்ஷன் தான் நம்ம சூரியனை வந்து கொலாப்ஸ் ஆக விடாமல் தடுத்துட்டு இருந்துச்சு. அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் முடிஞ்சனால கிராவிட்டி வந்து ஓவர்லோட் ஆகி நம்ம சூரியன் வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4-8 டைம்ஸ் வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அது எக்ஸ்பேண்ட் ஆகி முடித்தோன்னே நம்ம மார்ஸ் வரையும் இருக்க எல்லா பிளானட்ஸையும் அதுக்குள்ளே உள்வாங்கிக்கும். அது வந்து நம்ம சூரியன் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து காண்டாக்ட் ஆரம்பிக்கும். அதாவது நம்ம ஹீட் ஆகும்போது எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்புறம் கூல் ஆகும்போது எல்லாமே வந்து காண்டாக்ட் ஆகும். நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம் அந்த மாதிரி வந்து கூல் ஆக தொடங்க ஆரம்பித்தோன்னா இது வந்து காண்டாக்ட் ஆக ஆரம்பிக்கும். காண்டாக்ட் ஆகும்போது சூரியனோட இன்னர் கோர் மட்டும்தான் வந்து இருக்கும், மிச்சபடி அதோட சர்ஃபேஸ்லாம் வந்து காணாமல் போயிடும். அந்த கோர் வந்து ரொம்ப டென்ஸான ஆப்ஜெக்டாக இருக்கும், ரொம்ப குட்டி ஒரு சிட்டி சைஸில் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோவா டெம்பரேச்சர் இருக்காது. ஆனால் அது அதோட வெயிட்டு மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம சூரியனோட ஆல்மோஸ்ட் நம்ம சூரியனுக்கும் அதிகமான வெயிட் இருக்கும். வீனஸ் தான் இருக்குதே நம்ம ஸ்பேஸில் ரொம்ப வால்கானிக் ஆக்டிவான ஒரு பிளானட். அது எவ்வளோ வால்கனோஸ் அதுக்குள்ளே இருக்குன்னா கிட்டத்தட்ட 1600 வால்கனோஸ் இருக்குது. அது வந்து நம்ம சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப பெரிய வால்கனோஸ் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சயின்டிஸ்ட்க்கு தெரியாமல் இன்னும் குட்டி குட்டியான வால்கனோஸ் கூட இன்னும் வீனஸில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன் நம்ம ஆஸ்ட்ரோனாட்ஸ்லாம் ISSஓட ஃப்ளோரில் வந்து நடக்க மாட்டேங்கிறாங்க, அது வந்து கிராவிட்டி வந்து அங்கே ISSல கிடையாது, அதனால அந்த ஃப்ளோரில் நடக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொரு ஒரு ரீசன் என்னென்னா, ISS வந்து ஒரு ஃப்ரீ ஃபோனில் தான் எர்த்து கூட இருக்குது. அதாவது நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபோபஸ் வந்து நம்ம இது மார்ஸ்குள்ளே விழுந்து ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுன்ட்டு, அந்த மாதிரி நம்ம ISS இன்னும் கொஞ்சம் நாளில் விழுவோம் அப்படின்னு கிடையாது. ISS வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் அதோடய த்ரஸ்ட்டை வச்சு அது இன்னும் கொஞ்சம் மேலே மேலே போயிட்டே இருக்கிறதுனால அது வந்து கான்ஸ்டன்ட்டான ஒரு இடத்துல இருக்குது. நம்ம ஸ்பேஸ்லேயும் வந்து வாட்டர்ஸ்லாம் இருக்குது, ஆனால் நம்ம எர்த்தில் இருக்க வாட்டர்ஸோட அங்கே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் அது அங்கே வந்து லிக்விட் ஸ்டேஜில் இருக்காது, ஏன்னா ஸ்பேஸில் வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம பூமி இருக்க மாதிரி ஹேபிட்டபிள் ஜோனில் வந்து இருக்காது. ஒன்று வந்து ரொம்ப கோல்டராக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கும். அது வந்து அப்படி ஹீட்டாக கோல்டராக இருக்கிறதுனால அதோட அந்த இடத்துல லிக்விட் ஸ்டேஜில் இருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல வாட்டர் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து எவ்வளோ தடவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எர்த்தில் இருக்க ஓஷன்ஸ் எல்லாம் லிட்டர் கணக்கில் கணக்கு பண்ணி அதை வந்து 140 ட்ரில்லியன் டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வாட்டர் கிடைக்குமோ அவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தான் அந்த ஸ்பேஸில் வந்து இருக்குது. அப்போ எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நம்ம எர்த்தோட இன்னர் கோர் வந்து கிட்டத்தட்ட அது வந்து எல்லாருக்குமே ஹீட்டாக இருக்குது அப்படின்னு தெரியும். அதனால தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல் வருதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது வந்து எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 10,800 டிகிரி ஃபாரன்ஹைட், அதாவது 6,000 டிகிரி செல்சியஸ். இது வந்து எந்த ஹீட்டுக்கு வந்து ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சன்னோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சருக்கு வந்து ஈக்குவல் பண்ணலாம். ஆமாம், நம்ம சன்னோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தான் நம்ம பூமியோட இன்னர் கோரோட டெம்பரேச்சர். இன்னும் வந்து 400 டைம்ஸ் க்ளோசர் நம்ம சன்னோ கம்பேர் பண்ணும்போது, அதே மாதிரி 400 டைம்ஸ் ஸ்மாலர் வந்து அதே மாதிரி நம்ம சன்னை கம்பேர் பண்ணும்போது. ஏன்டா எனக்கு வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா, அது நான் வந்து இந்த சன்னு மூணும் சேம் சைஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொன்னல. இன்னும் 50 மில்லியன் இயர்ஸில் நம்ம சன்னு மூணும் நம்ம பூமியோட சர்ஃபேஸில் பண்ணு பார்த்தா நம்ம சன்னு மூணும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் தான் தெரியும். ஏன்னா நம்ம மூன் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 3 சென்டிமீட்டர் வந்து நம்ம பூமியை விட்டு விலகி போயிட்டே இருக்குது.
இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா 3.8 சென்டிமீட்டர் ஒவ்வொரு வருஷமும் நம்ம நிலம் வந்து நம்ம பூமியை விட்டு தள்ளி போயிட்டே இருக்குது. அதனால் இன்னும் 50 மில்லியன் இயர்ஸில் அது வந்து 400 டைம்ஸ் க்ளோஸராக இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து அதால் டிக் பண்ண முடியாது. அதனால் நம்மளால் பூமியோடலேருந்து முழு சூரிய கிரகணத்தை வந்து பார்க்க முடியாது. இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல ஆன்லோர் சோலார் எக்லிப்ஸ், அதை தான் நம்மளால் பார்க்க முடியும். அது நம்ம சூரியனை சுற்றி ஒரு நெருப்பு வளையமாகி தெரியும். அதனால தான் இன்னும் 50 மில்லியன் இயர்ஸை கழித்து பார்க்க முடியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதை முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் நான் பேசணும்னா சொல்லிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்.